தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென் ஆமென். இதோ கண்களை மூடி இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ இந்த நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த அதிகாலை வேளையில இறைவன் கொடுத்திருக்கிற வாழ்வீனருக்குடைக்காக நன்றி செலுத்துவோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில நிறைவாக ஆசீர்வதிக்க இருக்கிறார். இந்த நாளில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை துதிப்போம், போற்றுவோம், புகழ்வோம். தோத்திரம் தோத்திரம் உமக்கே, நமஸ்காரம் நமஸ்காரம் உமக்கே என்று சொல்லி மூவர் இறைவனை இந்த நாள்ல துதித்து புகழ்ந்து பாடுகிற நேரம். உடைய கண்கள் மூடி உணர்ந்து கட்டும். இந்த பாடலை நான் பாடுகிற பொழுது மூவர் இறைவன் இது நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் கடந்து வர இருக்கிறது. நாம் பெறுகிற இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாம் சந்திக்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் எடுத்து செல்வோம். அந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு கடந்து செல்லட்டும். அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுப்போம். தோத்திரம் 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 என்று சொல்லி ஆண்டவரை போற்றலாமா, புகழலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நமஸ்காரம் 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 நமஸ்காரம். சகலமும் படைத்த பேதாவே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. சகலமும் படைத்த பேதாவே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. உயிர் சகலமும் படைத்த பேதாவே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. உயிர் சகலமும் படைத்த பேதாவே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மனு குலமீட்ட இறை மகனே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. மனு குலமீட்ட இறை மகனே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. உயிர் மனு குலமீட்ட இறை மகனே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. உயிர் மனு குலமீட்ட இறை மகனே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேற்றிடும் பரிசுத்த ஆவியே, துதி கண மகிமை உமக்கிடமே. தேற்றிடும் பரிசுத்த ஆவியே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. தேற்றிடும் பரிசுத்த ஆவியே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. தேற்றிடும் பரிசுத்த ஆவியே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. மூவொரு உருவாயானவனே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. மூவொரு உருவாயானவரே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. உயிர் மூவொரு உருவாயானவரே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. உயிர் மூவொரு உருவாயானவரே, துதி கண மகிமை ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நமஸ்காரம் 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 நமஸ்காரம். சகலம் 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 படைத்த பேதாவே, மனு குலமீட்ட இறை மகனே. இதோ மூவர் இறைவனை இது இந்த நாளில் நாம் புகழ்ந்து பாடியிருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் சொல்லி மூவர் இறைவனுக்கு இந்த நாளில் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி.
நம்மோடு பேசுகிறார். மத்திய நற்செய்தி 5:17-19 வரை உடைய பார்த்தோம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதில் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரே விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். நான் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்துல இயேசு ஆண்டவர் சட்டங்களை தாண்டி மனித நேயத்தோடு அன்பை தன்னுடைய வாழ்விலே வாழ்வாக்குவதை நாம் பார்க்கிறோம். யூத மதத்துல ஓய்வு நாளிலே சோறு கொடுக்க கூடாது. யூத சமுதாயத்திலே பல சட்டத்திட்டங்கள் இருந்தது. இயேசு ஆண்டவர் மனித நேயத்தோடு அன்போடு அவற்றை செய்தார். இதை பார்த்து அந்த பரிசேயர்கள் சதுசேயர்களும் இவர் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவதாக இயேசு மீது குற்றம் சாட்டுகிறார். இயேசு ஆண்டவர் சட்டத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று சொல்லி ஒரு ஒரு முன் மாதிரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மோசே கொடுத்த அந்த சட்டத்தோடு அன்பையும் இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குள்ளே நாம் வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கை சூழலும் இது அந்த தவக்காலத்துல சட்டங்களை தாண்டி நாம் மனித நேயத்தோடு இயேசுவை போல வாழ இந்த நாள் நமக்கு களை கொடுக்கிறது. செபிக்கலாமா? கண்களை மூடுவோம். இங்க அன்பாண்டவரே, இது அந்த அருமையா நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது அந்த நாள்ல இயேசு ஆண்டோட இருந்த அந்த மனநிலை அன்பால் ஏழை எளியவர்களை அகதிகளை அனாதைகளை ஓரங்கட்டப்பட்டவர்களை ஒன்றுமில்லாதவர்களை இயேசு ஆண்டவர் அன்பால் அரவணைத்தார். திருச்சட்டத்தை அதைய வாழ்வுல பணியில நிறைவேற்றினார். நான் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கை சூழல யாரும் இல்லாதவர்களுக்காக நான் குரல் கொடுக்க போகிறேன். இந்த சமூகத்தை ஓரங்கட்டப்பட்ட யாருமே இல்லாத மகளுக்காக என்னுடைய வாழ்வை கொடுக்கவும் மனித நேயத்தோடு செயல்படக்கூடிய அந்த அற்புதமான அந்த குணத்தை எனக்கு கொடுத்துடும். அன்பாண்டவரே, இது இந்த நாளிலே இது அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மற்றும் பல குழுக்களில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளா மாறட்டும். அன்பாண்டவரே, நான் என்ன வேண்டுதலோடு இந்த நாளில் ஜெபிக்கிறோமோ அத்தனை தேவைகளையும் நான் நாளில் பெற்றுக் கொள்வோமா? இந்த மன்னர்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உங்களை திருப்பாக்க ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இல்லாமல் இருக்கும்படி இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென்.